ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேடி தமிழன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு வெறித்தனமான வீடியோ. அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, 4 V batch பிளேயர் வெர்சஸ் 4 top regional கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 25,000 அபோவ் பாயிண்ட்ஸ் உள்ள ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட நம்ம 4 V batch பிளேயர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேவரட்டான ஹரிஸ்கார் அண்ட் பார்த்தீங்கன்னா சுதீப் சர்க்கார் அண்ட் நான் இன்னொருத்தர். ஹரிஸ்காரை பத்தி சொல்லவே தேவையில்ல, ஒரு அருமையான ஒரு பிளேயர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுதீப் சர்க்கார் ரொம்பவே ஓல்டான ஒரு பிளேயர், 83 லெவலுக்கு மேல போயிட்டாரு. அண்ட் வி பேட்ச் வச்சிருக்காரு, 99,000 லைக்ஸ் மேல போயிருக்காரு. அண்ட் ஆப்போசிட் பிளேயரும் சலைத்தோக இல்லைங்க, 4 பேருமே டாப் ரீஜனல் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் பெரியாடி இருப்பாங்க. அவங்களுடைய கேம் பிளே பார்த்தாலே உங்களுக்கு புரியும், வேற லெவல்ல இருக்கும். ஸோ கைஸ், அதே நேரத்தில் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். அதுவும் கேடி ஆர்மிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேடி தமிழனுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கணுமா? அதான் பார்த்தீங்கன்னா, வி பேட்ச் பிளேயர் ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் 5 weekly மெம்பர்ஷிப்பு கிவ் அவே அண்ட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலையில் இருந்து நில்லடா, தமிழன்டா. ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் ஒரு 4 V batch பிளேயரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதீப் சர்க்கார், ஒரு லெஜெண்டரியான V batch பிளேயரு. ஸோ அவருடைய ஐடி ஸ்பெக்டேட் பண்ணுற பாருங்க, 85 லெவலில் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 91,000 லைக்ஸ் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சாஹா வைட்டி 73 லெவலில் இருக்காரு. அண்ட் நம்ம லெஜண்ட் ஹரிஸ்கார் ப்ரோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான். ஸோ அந்த ஆப்போசிட் சைடில் என்ன ப்ரோ டம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க. அவங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, ஒரு வெறித்தனமான பிளேயரு. இந்த ஃபைசல் சேஃப்னு ஒருத்திருக்காம இருக்கு, அவெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டான பிளேயரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 71 லெவலில் இருக்காரு, 24,593 பாயிண்ட் ஒருத்தர் இவர். அண்ட் இந்த ஃபைசல் சேஃப் பார்த்தீங்கன்னா 30,000 பாயிண்ட்டுக்கு மேலே கிராண்ட் மாஸ்டரில் இருக்காரு. அண்ட் அடுத்தது இருக்க பிளேயர் இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டான பிளேயரு, ஒரு 110,000 கில்ஸ் அடிச்சிருக்கான். அண்ட் இந்த இவர் பார்த்தீங்கன்னா ஆசிஃப்னு ஒருத்தர், 26,000 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா சிவராஜ்னு, ஸோ 23,000 பாயிண்ட். எல்லாருமே கிட்டத்தட்ட 25,000 பாயிண்ட் மேல கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. இவங்களுடைய கேம் பிளேயர் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நீங்களே பாத்துங்க. அதே கிட்ட வந்து நீங்க ஏறி வரீங்க சொல்லிருந்தீங்களே, அத பத்தி ஒரு லெவலான ஒரு மேட்ச் தான் இது இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்னே சொல்லலாம், ஈவென்ட் சொல்றத விட ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். சோ என்னன்னு கேட்டிங்கனா, ஏன் கூட நீங்க வந்து பேசணும், ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து என்கூட பேசணும் நினைச்சிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எல்லாரும் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்போம், ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்போம் சொல்லி கேட்டிங்க. சோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு 5 weekly மெம்பர்ஷிப் வந்து நம்ம வந்து கிவ் அவே கொடுக்க போறோம். என்ன ப்ரோ சொல்றேன், எப்படி ப்ரோ நான் அந்த ஈவென்ட்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான். ஜஸ்ட் வந்து பிளே ஸ்டோர் போயிடுங்க, பிளே ஸ்டோர்ல போயிட்டு TURNIP டர்னிப்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ ஒரு ஆப் வந்து கத்திரிப்பு கலரில் வரும், ஸோ அந்த டர்னிப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லைவ் போடும்போது டர்னிப்பில் தான் பேசிப்போம். ஸோ அந்த டர்னிப்பில் நீங்களும் என் கூட வந்து ரூமில் ஜாயின் ஆக போகிறீங்க. அது எப்படி ப்ரோ ஜாயின் பண்ண சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்க அந்த ஆப்பில். ஸோ அது மட்டும் நீங்கள் பண்ணி வைங்க. நாங்கள் வந்து ஈவினிங் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லிங்க் கொடுப்போம், அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் என் கூட பேச போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆப்பில் அந்த ரூமில் யார் ஃபஸ்ட்டு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு க்வெஸ்சன் கேட்போம். அந்த 10 பேரில் யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வீக்லி மெம்பர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 க்வெஸ்சன் கேட்போம். அந்த அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, டர்னிப்பில் இருக்கணும், அதில் வந்து வாய்ஸ்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் லைவ் பார்த்துட்ருக்கணும், ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து லைவில் கமெண்ட் பண்ண முடியும். அந்த டர்னிப் ஆப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீக்லி மெம்பர்ஷிப் போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா டர்னிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு லைவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். ஜஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த ஈவெண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது இன்றைக்கி ஈவெண்ட்டு. ஸோ எல்லாருமே 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்துருங்க. ஓகே கைஸ், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரித்தனமான மேட்சாக இருக்க போது. ஸோ நீங்களே பாருங்கள், 3 பேருக்கும் அவங்க வந்து ஒரே ஆள் தான் இருக்காங்க. ஸோ 3 பேர் டவுன் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 பேரை வந்து ஒரு ஆள் மட்டும் நாங்கள் வந்து தேடிட்டே இருப்போம், எவ்வளோ ஆட்டம் காட்டுவார் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ பெரித்தனமான ஒரு கேம் பிளே கொடுத்துருப்பாரு, செமையாக இருக்கும், அடிக்கவே முடியாது நம்மளால். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹரிஸ்கார் ப்ரோ இருக்காரு, அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ இத்தனை பேர் வந்துமே அவரை வந்து அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயரு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து வின் பண்ணியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டில் MVP நம்ம தான் வாங்கியிருப்போம். ஸோ வேற லெவலில் சொல்லலாம். ஸோ 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேற லெவல் பிளேயரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அபோவ் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ். ஸோ அப்படின்னா பார்த்துங்க எந்த மாதிரி ஆடுவாங்க சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கோம், ஒருத்தரே எந்த அளவுக்கு ஆட்டம் காட்டியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து பேசிக்கினு இந்த மேட்ச் எப்படி வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடிட்டு இருந்தோம். ஸோ வெறித்தனமாக இருக்கும். அண்ட் இந்த மேட்ச்சில் ஸோ ஒரு ட்விஸ்ட்டு
நடந்திருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார போயாச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து குளுவால போட்டு ரஷ் பண்ணி போயிட்டே இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஹீல் பண்ணிருப்பாரு, ஒருத்தர் வந்து அவர் கவர் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ நான் வந்து டேமேஜ் கொடுத்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் மட்டும் குளுவால் உடச்சின்னு வருவாரு. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் எய்மே பண்ண முடியாது, எய்ம் பண்ணால் சோலி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி அழிச்சு டவுன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ண டப்பு டப்புன்னு கில் எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஹா வைட்டியை போட்டு தள்ளிட்டானுங்க. பேர் வந்து சாஹா வைட்டின்னு வச்சு செத்து போயினே இருப்பார் ஆள் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே. ஸோ இந்த கடுமையாக தான் இருக்கும் இந்த மேட்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கிளி மட்டும் தான், பச்சை கலர் ட்ரெஸ் மட்டும் தான் இருப்பாப்ல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேமேஜ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து எஸ்கேப் ஆகும் சொல்லிட்டு முதல்ல வாய்கிட்ட போய் மாட்டிக்குவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி கொண்டு போடுவார் ஆள் நம்ம ஹரிஸ்கார் ப்ரோ. ஸோ கைஸ் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ரவுண்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கு போதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் சர்க்கார் ப்ரோ எம்இபி வாங்கிட்டாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போயிருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்த பிக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேடி ப்ரோ நீங்கள் வந்து ஃபேஸ் கேம் லைவ் போடுங்க, ஃபேஸ் கேம் லைவ் போடுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் கேமில் வரப்போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய கேடி ஆர்மிக்கு ஒரு விஷுவல் ட்ரீட், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் ட்ரீட்டு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ட்ரீட்டு, எல்லாமே ஒன்றா வந்து அமைய போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு லைவ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வெறித்தனமாக இருக்க போது. ஸோ முக்கியமாக வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெண்டுத்துலேயுமே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே கிடைக்கும். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஆகட்டும், அந்த வீக்லி மெம்பர்ஷிப் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த டர்னி பாப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து இந்த இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டர்னி பாப் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளூவால் போட்டு கவர் ஆகிடுச்சு, ஒருத்தர் வந்து டவுன் பண்ணியாச்சு. ஸோ டவுன் பண்ண வந்து அழகாக கில் எடுத்துலாம் பார்த்தா டேமேஜே போக மாட்டேது. ஸோ எப்படியே வந்து ஒரு வழியாக கில் எடுத்தாச்சு. திடீர்னு பார்த்தோன்னா நம்பால் மாரி இருந்தது, ஹரிஸ்கார் போ மாரி இருந்தது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே. ஸோ அடித்து டவுன் பண்ணலாம் பார்த்தா தலைவர் வந்து ஓவர் ஆட்டம் பண்ணார், புதரை போட்டு ஒரேடியாக போட்டு தள்ளிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கில் எடுத்தாச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் ஒருத்தர் ஆட்டம் போடுவார் பாருங்க, என்ன ஆட்டம் போடுவார் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி ஃபைசல் ஷேப்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி தெரியும், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரைடியோ சேர்ந்தால அப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்லி சேர்ந்தார். செம்மையாக விளையாடப்பில் அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இருந்தது, இப்போ தான் ரீஜன் அந்த கிராண்ட் மாஸ்டர் இருந்தது, அப்போ வந்து குளோபல் கிராண்ட் மாஸ்டர் இருந்தது. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸில் இருந்தார் குளோபலில் டியோவில். ஓகேங்களா? ஸோ அவர் கூட நான் விளையாடிருக்கேன், ஆனால் வந்து கொஞ்சம் திமரான ஆள், ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் செத்துப்பட்டு நம்மளை வந்து காரணம் கட்டாப்பில், அதனால் அவர்கிட்ட அவங்க கூட எனக்கு விளையாட பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு டெலிட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தலைவர் மீட் பண்ணுறா, அதுவும் ஆப்போசிட்ல. ஸோ வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வரமாட்டாப்பில், என்ன தான் ரெண்டு பேருக்கும்ல, என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் எவ்வளோ ஆட்டம் போகிறான் பிற ஆள், ஏன்னா வந்து ஜோன் வேறு வந்துட்டுருக்கேன், இந்த டைமில் வந்து கரெக்டாக ஆடுறாப்பில. ஸோ ஓகே, இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நாங்களே வின் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எம்பிபி. ஸோ வேறு லெவல்லே சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ் விளையாடி எம்பிபி வாங்கிறது பெரிய விஷயம் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்குது எல்லாமே பற்றி பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். என்ன பிறகு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் 25,000 பாயிண்ட் அபோன்னு சொல்கிறீங்களா? 3 மேட்ச் நீங்கள் வின் பண்ணிங்க, ஜீரோ விளக்குறாங்க அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்டத்தை காட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஆடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரவுண்டு வின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸோடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ வெறித்தனமான கேம் பிளேவை இதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி அடித்து ஓட வர்றாங்க மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குளூவால் போட்டு புஷ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஹரிஸ்கார் போ டவுனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கில் எடுத்துரு, ஹரிஸ்கார் போ ஒரு ஆள் கில் எடுத்துட்டு டவுன் ஆகிட்டாரு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 vs 3 என்ற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுதீப் சர்க்கார் அண்ட் சாஹா வைட்டி அண்ட் நானும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுதீப் சர்க்கார் டவுன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து குளூவால் போட்டு கவர் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து கம்பெனி குடிக்க ஆள் இல்லை, ரெண்டு பேர் வந்து டவுன் ஆகி 3 பேர் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ நான் 1 vs 3 2 மேட்சாக 1 vs 3 தான் ஆடி இருப்பா இப்போ பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியும், ஏன்னா ஒருத்தர் தனியாக மாட்டுவார். ஸோ அவர் அடிக்கலான்னு போனால் கரெக்டாக பேக்கப் போடுவாங்க. இப்போ பாருங்க, ஸோ ஒரு ஒரு 5 செகண்ட் கூட இருக்காது. ஸோ வேற ஒருத்தருக்கு டேமேஜ் கொடுத்தோம். இப்போ வந்து ரிட்டர்ன் இவர் அடிக்கும் போது டப்புன்னு வந்து 3 பேரும் ஒன்றா ஆகிடுவாங்க. ஸோ பாருங்க, வந்து அடிக்கணும் ரைட் சைடில் எப்படி தான் ஒருவர்னே தெரியுது, திடீர்னு ஒருத்தர் வந்து நிற்பாரு. ஸோ இதுதான் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் டப் கரெக்டாக பேக்கப் கொடுப்பாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பேய் மாரி குளூவாலாம் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போட உள்ள உள்ளார வந்து புஷ் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஸோ வெளியே போகிறான்னு போவேன் டப்புன்னு அடிச்சிடுவார் தலைவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3-1 நான் போச்சு. ஸோ ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை அவங்க ஜெயிக்கிறோமான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ 5வது ரவுண்டு ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம், 1 ரவுண்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து 5வது ரவுண்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுக்கிறோம்னா ஹெல்மெட் வெஸ்ட் எப்பயும் போல எடுத்துகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் கன் எடுத்துக்கலாமா எது எடுத்துக்கலாம் நான் சூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M1887 எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா M1887 எடுத்தேன்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. சும்மா தெறிக்க விடுவாங்க. ஸோ அது அப்போதான் தெரிஞ்சதே ஓகே சேர்த்தான் இப்படிதான் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளே பிளே பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஏன்னா வந்து இப்போ இதில் என்னன்னா வச்சிங்களேன், இந்த சாகான்னு ஒருத்தவங்கிறான் பாருங்க, அவன் செத்து போறாலும் பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கூட அடிக்க மாட்டான் பயபில்ல. ஸோ அவன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருந்தனா இந்த ரெண்டு மேட்ச் நாங்கள் தோத்தே இருக்க மாட்டோம். ஸோ மூணு பேரை நாங்கள் வந்து ஆட்டோம். ஆனால் வந்து அவன் வந்து ஒரு கிலோ கூட இந்த மேட்ச் ஃபுல்லாக ஒரு கிலோ கூட அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு இந்த மேட்ச்சில். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்த ஓடினா, ஸோ அவன் வந்து டேமேஜ் ஃபுல்லாக மற்ற தலைவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ திருப்பி வந்து வச்சாம்பார் தலையில் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அப்படியே தலையிலே அடிச்சு படுக்க போட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுவால் சுற்றி நம்ம வந்து கிள்ளி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2-3 சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஹரிஸ்கார் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுதீப் சர்கார் ப்ரோ இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மூணு பேர் இருக்காங்க அவங்க சைடில். ஸோ ஹரிஸ்கார் ப்ரோ வந்து புஷ் பண்ணி போனார். ஒரு ஆள் வந்து டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் வந்து அவர் வந்து கரெக்டாக குளுவால் போட்டார். ஸோ அடிப்பார் சரியான ஒரு டவுன் சொல்லலாம் ஹரிஸ்கார் ப்ரோ கிட்டேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதீப் சர்கார் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ஃபைட் பண்ணிருக்காரு. ஸோ இவர் வந்து இவர் கில் செக்யூர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் கரெக்டாக வந்து கில் எடுத்துட்டாரு பி ஆசிஃபை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சுதீப் சர்கார் ப்ரோ டவுன் ஆகிடுவார். ஸோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சதுன்னா ஹரிஸ்கார் ப்ரோ ஏதாவது பண்ணியிருப்பார். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவருக்கும் டேமேஜ். ஸோ மூணு பேர் ஹீல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹரிஸ்கார் ப்ரோ என்ன ஆட்டம் போகிறான்னு மட்டும் பாருங்க. ஸோ வேறு லெவலில் கேம்ல கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா ஒரே தப்பு என்கிட்ட நான் ஸ்கைலர் வைக்க மாட்டேன். ஸ்கைலர் வச்சுருந்தா இன்னும் நல்லாவே ஆடிருப்பேன். ஏன்னா வந்து நான் வந்து இந்த ஊக்காங்க வச்சுருந்தா ஸ்கில்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் எல்லாமே எக்யூப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கலாம். ஸோ ஊக்காங்க வச்சு நான் அந்தளவுக்கு கில்லெலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைல் இருந்ததுன்னா டப்பு டப்பு பவர் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3-2 என்ற சுச்சுவேஷன் ஆயிடுது. ஸோ இந்த இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்து கொண்டு இருக்கிறது மக்களே. ஸோ இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நாம வந்து போயிட்டு இருப்போம். ஸோ என்ன நடந்தால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல, கடைசியில் தெரியும் உங்களுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ஷார்ட் கன் எடுத்தாச்சு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மூணு பேர் வந்து டப்புன்னு டவுன் ஆடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள போட்டு குழந்தை எடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து ஆடிருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டு ரஷ் பண்ணி போயிட்டே இருந்தேன். ஸோ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரஷ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலில் ப்ளே பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்போ தான் தெரிஞ்சு கிராண்ட் மாஸ்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குருவால் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தனியாக என்னன்னா தனியாக என்கிட்ட மாட்ட மாட்டாங்க. ஸோ பின்னாடி போயிடுறாங்க. ஸோ ஒரு ஆள் பேக்கப் வச்சு தான் அடிக்கிறாங்க. பாருங்க இவர் வந்தாரா தலைவர். ஸோ இவர் வந்து நானும் எப்படியே புஷ் பண்ணி செல்ல நல்ல டேமேஜ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஒருத்தர் டேமேஜ் கொடுத்தாரு. ஸோ ஒரு வாரம் பாட்டு பார்த்தேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் பேக் அடித்தேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. சரி ஓகே, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு அந்த இடத்துலேருந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரவே இல்லை. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சாகா வைட்டி எப்பயும் போல செத்து போயிட்டாள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாஹா ஒயிட்டின் பேர் எனக்கு என்ன ஒரு கடுப்புனா வச்சுக்கா, சாஹா ஒயிட்டின்னு வந்து வச்சுக்கணும் எல்லா மேட்சும் செத்து போயிருக்க ஆள். ஸோ அதுதான் சரியான காண்டாயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதீப் சர்கார் ப்ரோவும் கில் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹரிஸ்கார் ப்ரோவும் டவுனு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஆடி இருப்போம். ஸோ ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, நல்ல டேமேஜ் கொடுத்தோம். ஒரு ஆளாக டவுன் பண்ணிவிடுவோம். ஸோ டவுன் பண்ணிட்டு அடுத்த அடிக்கலாம் பார்த்தா டப்புன்னு வந்து நம்மளை கில் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ட்விஸ்ட் நடக்கும். என்னை கில் பண்ணாங்க. கில் பண்ணோடனே சுற்றிக்கினா இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூம் விட்டு வெளியே வந்துட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே இல்லை. ஸோ ஓகே காய்ஸ், இந்த மாதிரி வந்து டாப் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் வச்சு நான் வந்து ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணி போடுவேன். 4 B batch பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக போடுவான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 6 மணிக்கு போட போகிற அந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது, ஃபேஸ் கேமோட போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய். இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தானே கேட்டு நம்மளாம் சைனிங் ஆஃப். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.